ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ குப்தர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்ரீகுப்தர் அவரோட பையன் கடத் குஜர் அதுக்கப்புறம் அவரோட பையன் சந்திரகுப்தர் ஒன் அதுக்கப்புறம் அவரோட பையன் சமுத்திரகுப்தர் ஸோ இவங்க பற்றி பார்த்து முடிச்சாச்சு இவங்களுக்கு அப்புறம் வர அரசர்களை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஸோ சமுத்திர பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ சந்திரகுப்தா டூன்றவர் சமுத்திரகுப்தரோட பையன் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் வாழ்ந்துருக்காருன்னா முன்னூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி பதினஞ்சு வரைக்கும் ஸோ த்ரீ எயிட்டி டூ ஃபோர் ஃபிஃப்டின் வரைக்கும் இவரோட ஃபேமஸான நேம் என்னன்னா விக்ரமாத்யா ஸோ நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் விக்ரமாத்யா டெய்ல்ஸ் அதாவது வேதால வந்து அவரோட முதல்ல எப்போ தொட்டிகிட்டே இருக்கணும் சன் இவ்வளோ கூட பார்த்துருப்பாங்க விக்ரமாத்தியா நாடகம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவரை பேஸ் பண்ணியா எடுத்திருக்காங்கன்றாங்க ஸோ இவருக்கு வந்து அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் வந்து அதிகமாக நம்பிக்கை நம்பிக்கை இருக்குங்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசர் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்ல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு தான் சொல்றாங்க ஓகேங்களா சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிரதரான அவரோட சகோதரானிய பிரம்மகுப்தர் சாரி ராமகுப்தான்றவர்கிட்ட டிஃபீட் பண்ணி தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசராவே இருக்கார் சோ ராமகுப்தரோட சண்டை போட்டு ஜெயிச்சுதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா த்ரோனே வந்து ஏறிருக்காரு ஓகேங்களா ஸோ இவரோட கேப்டல் வந்து என்னவாக இருந்திருக்குனா பாட்டலிபுத்திரன்ற ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கேப்டலாக கொண்டு இவர் வந்து அரசாட்சி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவர் டெரிட்டேர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ அவருடைய மாகாணங்கள்லாம் எப்படி வந்து விரிவாக்கம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டே மேட்ரி முன்னல் அலைன்ஸ் மூலமாகவும் கான்கிஸ்ட் மூலியமாகவும் அதாவது படையெடுப்புகள் மூலயமாவும் அதுக்கப்புறம் திருமண பந்தங்கள் ஏற்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவருடைய ஆட்சி பகுதி வந்து பெருக்கிறாரு ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா படையெடுக்க போவார் ஸோ அந்த அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து படையெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த போர்ல இருந்து தோக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த நாட்டுல இருக்க இளவரசி இருக்காங்களே சோ அந்த இளவரசியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க கல்யாணம் பண்ணிட்டா அப்ப வந்து அந்த நாட்டுக்காரங்க வந்து இவங்களுக்கு வந்து அடிமையாயிடுவாங்க இல்லையா ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்பு வந்து மலந்துடும் ஸோ அந்த இந்த நா அரசர் நாட்டுக்காரங்களுக்கும் அந்த பட எடுக்க போடுறாங்க இல்லையா அந்த நாட்டுக்காரங்களுக்கும் ஒரு நட்புணர்வு வந்துடுமா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாகாணங்கள் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க ஸோ அந்த காலத்துலேருந்தே அரசர்கள்ட்ட அந்த அந்த பழகம் வந்து இருக்கு ஸோ அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவரும் பண்ணுவாரோம் ஸோ படம் எடுக்க போவார் படம் எடுக்க முடியும்னா அந்த நாட்டில் உள்ள இளவரசி வந்து திருமணம் பண்ணி வந்துடுவாரு ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த மேட்டமணி அலையன்ஸ் மூலயமாவும் திருமண பந்தங்கள் மூலியமாகவும் படையெடுப்புகள் மூலயமா நிறைய பகுதியை வந்து கைப்பற்றிருக்காரு ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நாக இளவரசி அங்கேயா குபேர நாகா அப்படிங்கிறவங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம துர சுவாமி அப்படிங்கிற கல்யாணம் பண்ணிருக்காரு ஸோ சந்திரகுப்தா டூ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வைஃப் சோ ரெண்டு சந்திரகுப்தா டூவா சோ டபுளா வருது ரெண்டு ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணாகிய பிரபாவதி வந்து பாத்தீங்கன்னா வாகடக அரசருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு சோ அந்த மேட்டம் லாலிஸ் மூலியமா அந்த டெக்கான் டெக்கானத்தை சேர்ந்த பகுதியும் இவர் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு இந்த வாகாடக அரசனை வந்து அவரோட பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நாலு செஞ்சுரிஸ் அதாவது அதாவது நானூறு ஆண்டுகளா தோற்கடிக்க முடியாத சாக்கா அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவரால் தோற்கடிச்சு தோற்கடிக்க முடிஞ்சதுன்றாங்க சோ அந்த வாகடக அரசர்களோட படை படை வீரர் கூட இவரு கூட வந்து சேர்ந்துருவாங்க இல்லையா சோ அதன் மூலியமா என்ன பண்றாருன்னா அந்த சாக்கா அரசர் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து டிஃபிட் பண்ணிடுறாரு சோ சந்திரகுப்தர் டூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய படையெடுப்பாளர் என்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதாவது நானூறு ஆண்டுகளாக தோக்கம் தோக்கடிக்க முடியாதவங்களே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தோற்கடிச்சிருக்காரு அப்படின்னா இவர் வந்து ரொம்ப பெரிய ஆள் தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் எந்தெந்த இடத்த வந்து பட இடத்துல ஜெயிச்சிருக்காருனா மால்வா வெஸ்டர்ன் மால்வாவையும் குஜராத்தையும் ஸோ மேற்குல இருக்கிற மால்வா பகுதியும் குஜராத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன் ரூலர்ஸ்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்திருக்காரு அதாவது நம்ம சைடு அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கே தெற்கு ஸோ இந்த பக்கம் இருக்கிற ரூலர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு தான் வந்து கடைபிடிச்சிட்டு வந்திருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா இது ஃபாகின்ற புத்திஷ்காளர் வந்து யாரோட பிரியடில் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க கேட்பாங்க ஸோ யாரோட பெயர்னா இரண்டாம் சந்திரகுப்தர் period தான் ஸோ சந்திரகுப்தா டூ இருந்த பிரியல தான் பார்த்தீங்கன்னா ஃபாகின்றவர் நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி டிஎன் பிசில் இயக்குற கொஷின் இதுதான் ஸோ ஃபாகின் வந்து யாரோட பிரியில் வந்து இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு கேட்பாரு ஸோ சந்திரகுப்தா டூவோட பிரியில் தான் வந்துருப்பார் ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா அண்ட் அதே மாதிரி இதுவும் மெஷ்ரூலி அப்படிங்கிற கல்வெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா

சோ ஒளியில ரெண்டு தெரிஞ்சிருக்காங்க யாருன்னா குபேரநாகா மற்றும் திருப சுவாமி ஓகேவா ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய நேம்ஸ் சிறப்பு நேம்ஸ் இருக்கு சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கு சோ விக்ரமா விக்ரமாதித்யா விக்ரம தேவராஜா நரேந்திர சந்திரா நரேந்திர சிம்மா தேவராஜா தேவகுப்தா தேவஸ்ரீ சிம விக்ரமன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பேர் தான் ஸோ சந்திரகுப்தா டூ வந்து ரொம்ப பெருமைக்குரிய இருக்கார் இவருக்கு எத்தனை பெருமைக்குரிய பேர்கள் இருக்கு பாருங்க ஸோ வீ க்யூப் நீங்கள் வச்சுக்கோங்க வீக்யூப் என் ஸ்கொயர் டி கியூப் எஸ்ஸு ஸோ விடிஎன்எஸ் நாங்கள் வச்சுக்கோங்களேன் விஎன்டிஎஸ் ஸோ அந்த மாதிரி நாங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா V ல வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் வருது N ல ரெண்டு பேர் வருது ஆஹ் D ல வந்து மூணு பேர் வருது so S ல வந்து ஒரே ஒரு பேர் தான் so இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க V cube D cube N ஸ்கொயர் S so VDNS VDNS ஞாபகம் வச்சுக்கோங்க okay ங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவரோட கோட்ல டோட்டலாக நவரத்தனங்கள் இருக்காங்க ஸோ அந்த பாமனிரசன்லாம் அவன் படிப்பான் அஷ்ட திக்கச்சங்கள் இருக்க இருப்பாங்க அவங்களோட சபையில் ஸோ இவரோட சபையில் வந்து பார்த்திங்கன்னா நவரத்னங்கள் இருக்காங்க ஸோ நயன் ஜுவல்ஸ்லாம் சொல்கிறாங்க ஒன்பது ரத்தினங்கள் பங்காங்க ஸோ ஒன்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட கோர்ட்டில் இருந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நவரத்தனங்கள் கல்லையா இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரியான ஷார்ட் கட் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் அப்புறமா ஓகேங்களா ஸோ அந்த குப்தர்கள் கிளாஸ் ஃபுல்லாக முடிச்சப்புறமா இந்த பாக்ஸ் பண்ண ஷார்ட் கட்ஸ்லாம் நான் கண்டிப்பாக போடுறேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நவராத்தனங்கள் பத்தி நம்ம பாத்திரலாம் ஓகேங்களா ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் காயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விட்டவர் ஸோ இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் தான் விட்டுருப்பாங்க தங்க நாணயங்கள் தான் வந்து வெளியிட்ருப்பாங்க இவர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயங்கள் வந்து வெளியிட்டிரு வெளியிட்டு இருப்பாரு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா குப்தர்கள் அரசர்கள் யார் வந்து அஹ் சில்வர் காயின் வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரகுப்தா டூ தான் வந்து வெளியிட்டிருப்பாரு ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது அடிக்கடி கேக்குற கேட்குற கொஷ்டின்ஸ் மாதிரி நவரத்னங்கள் யாரோட சபையில இருந்தாங்கன்னு கேட்பாங்க அதுவும் சந்திரகுப்தா டூல தான் சபையில் தான் வந்திருப்பாங்க ஓகேவா சோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவரோட பையன் குமாரகுப்தா சோ குமாரகுப்தர் பொறுத்த வரைக்கும் நலந்தா யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இவர்தான் வந்து கட்டிருப்பாரு சோ நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் இல்லையா குமார்க்கு வந்து நலஞ்சி குமார்க்கு வந்து சக்கர ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க ஸோ குமார்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சக்கர்த்தேன்னு சொல்லுவாங்க ஸோ குமார் வந்து அடிக்கடி சக்கரை சாப்பிடுவான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க எதுக்காகனா அவன் நலமா இருக்கணும் அப்படின்னால சக்கரை சாப்பிட்றான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஏன் நலம்னா நலந்தான் யூனிவர்சிட்டி கட்டுருக்கார் அதனால ஸோ குமார் வந்து நல்லமா இருக்கணும் அடிக்கடி சக்கரை சாப்பிட்டே இருப்பான் அதே மாதிரி வேள்வி தீயும் வந்து விதிப்பான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ அசைமதையாக இவர் வந்து பண்ணியிருக்காரு ஸோ குமார் வந்து அவன் வந்து நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அசைமதாகலாம் விரிப்பான் ஆச்சு அசைமதாகலாம் நடத்துவான் அதில் வந்து அடிக்கடி அவன் சக்கரை சாப்பிட்டே இருப்பான் அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா இல்லைனா எந்த அந்த தீரை போடுறான் அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க எப்படியாவது நாங்கள் வச்சுக்கோங்க கும்மார்னாலேயே நம்ம சக்கரை ஞாபகம் வந்துடணும் ஓகேவா இவரோட இன்னொரு நேம் வந்து சக்கராத்தியா ஓகேவா ஸோ கும குமார் குப்தர்க்கு அப்புறம் யார் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பையன் வந்து கந்தகுப்தர் வராரு ஸோ ஸ்கந்த குப்தா தான் கடைசி பேரரசுன்னு சொன்னாங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஸோ முதலாம் பேரரசர் யார் சந்திரகுப்தா ஒன்று ஸோ கடைசி பேரரசர் யார்னா ஸ்கந்தகுப்தா தான் ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து இவரோட இவரோட இவர் இவர் வாழ்ந்த ஆட்சி பகுதியில் தான் குப்த பேரரசர் வந்து அதிகமாக வந்து இருந்திருக்கும் அதிகமான மாகாணங்கள் வந்து இவரோட கண்ட்ரோலில் இருந்திருக்கும் ஸோ இவருக்கப்புறம் வந்தவங்கள்ட்ட எல்லாமே வந்து இழந்து போயிருப்பாங்க ஸோ இவங்க இவரோடலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்க காசு இடந்து போயிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆண்டுட்டு இருந்தப்போ ஹீனல் வந்து இ மையமா படையெடுத்து வந்துட்டே இருப்பாங்க சோ இந்த ஹன்ஸ்ன்றுகங்களே சோ அந்த ஹன்ஸ் தான் அந்த ஹீனர்களனு சொல்லுவாங்க அந்த ஹன்ஸ்ன்றவங்க யாருன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொல்லை கும்பல் சோ மலைவால் கொல்லை கும்பல்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம டெல்லி சுல்தானஸ் கூட பாத்துறோம் போலசா வந்து அடி அடிக்கடி படையெடுத்து இருப்பாங்க டெல்லி சுல்தான் perioல்ல அதே மாதிரி இவங்களுடைய perioல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீனர்கள் வந்து வராங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீனர்கள் பணம் எடுத்து வரும்போது சந்தகுப்தர் இருக்கா இல்லையே அவர் வந்து தோக்கடிச்சு அவங்க வந்து விளையாட்டி அனுப்பிடுறாரு பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இவங்க திரும்பி வராங்க யார் அந்த ஹன்ஸுன்றவங்க அந்த ஹீனர்கள் இருக்காங்களே அந்த மலைவால் கொள்ளடி கொள்ளடிக்கிற கும்பல் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து வராங்க திரும்பி வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து குப்தா பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்தி ஆக்கிட்டு போயிடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கந்த குப்தர் தோக்கடிச்சிடுறாரு ஆனால் அதுக்கப்புறமும் திரும்பி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து குப்தர்களால் வீழ்ச்சியை செய்கிறாங்க ஸோ குப்தா அரசு வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து வீழ்ச்சி வந்து சந்திக்கவே ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலாதித்யன்றவர் வராரு ஸோ பாலாதித்தியன்றவர் யாரோட பையன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல பட் இவருக்கு வந்து ஃபேமஸான பேர் ஒன்று இருக்குது என்னென்னா நரசிம்ம குப்தான்ற ஒரு பேர் இருக்குது ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டாக வந்து புத்திசம் வந்து ஃபாலோ பண்ணுவார் ஸோ ஒரு பௌத்த மதத்தை வந்து பின்பற்றவர் யாருன்னா வந்துட்டீங்கன்னா நரசிம்ம குப்தார் தான் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு இருந்திருக்காருன்னா அந்த மிகரகுழா அப்படிங்கிறவங்க கப்பம் கட்டிட்டு இருக்காரு சோ அந்த மிகரகுலான்றவங்க யாருன்னா இந்த ஹீனர்கள் நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த ஹீனர்கள் வந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து வந்து குப்தர்கள் வந்து தோக்கடிச்சிடறாங்க அப்படின்னு சோ அந்த அந்த ஹீனர்கள்ல ஒரு அரசாங்க பாத்தீங்கன்னா அந்த குலான்றவர் ஸோ அந்த கொள்ளையடிக்கிற கும்பல்ல இருந்து வந்த ஒரு அரசர் தான் குலான்றவர் சோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலாஜியான் என்றவர் கப்பம் கட்டிட்டு இருந்திருக்காரு அதாவது வரி செலுத்தணும் அதான் கப்பம் சொல்லுவாங்க ஸோ அதாவது இந்த அரசர் அந்த மாகாணம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாகாணத்துல எவ்வளவு வந்து வருமானம் வருதோ அந்த வருமானத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு தனியாக வந்து வரி கட்டணும் அதாவது வந்து கப்பம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மிகரகுழா இருக்கற இல்லையா ஸோ அந்த மீரை குழாவுக்கு வந்து இந்த பாலாத்தியர் புத்திசம் புத்திசம்மை ஃபாலோ பண்றது பிடிக்காது ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அஹ் இவரை வந்து மகதத்தை வந்து ஆட்சி பறிஞ்சிட்டு இருப்பார் ஸோ அந்த பாலாதித்தியன்றவர் மகதத்தை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு மகதத்துல இருந்து இவர் வந்து தூக்கி வெளியே போட்டுறாங்க ஸோ அந்த மீரகுலான்ற அந்த கொள்ளையடி கும்பல் அரசர் இருக்காருலேயே அவர் வந்து பாலாதியாவ தூக்கி வெளியே போட்டுருறாங்க இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்லேயே வந்து ஒரு ஒரு நல்ல அரசர் அதாவது பெரிய ஒரு பெரிய அரசர்னு சொல்றாங்க பேரரசர் கிடையாதுப்பா பேரரசர் வந்து ஸ்கந்த குப்தர் தான் ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரசருங்கிறாங்க அவ்வளவுதான் ஸோ பாலாதியன்றவரு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரசர் லாஸ்டா அவள் பெரிய அரசர்ன்றாங்க அண்ட் லாஸ்ட்டு அரசர் யார்னா விஷ்ணு குப்தா தான் ஸோ இவரை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் இன்ஃபர்மேஷன் அவ்வளோவா கொடுக்கல ஸோ லாஸ்ட்டுக்கு இங்கே யார்னா குப்த பேரரசில் விஷ்ணுகுப்தா தான் ஸோ யாரு இங்கே யார் ஸ்ரீகுப்தா லாஸ்ட்டுக்கு இங்கே யார் விஷ்ணுகுப்தா ஸோ ஃபஸ்ட்டு பேரரசர் யார் சந்திரகுப்தா ஸோ ஃபஸ்ட் லாஸ்ட்டு பேரரசர் யார் ஸ்கந்தகுப்தா ஓகேவா ஸோ இதில் கிளியராக போதும் நம்ம வந்து குப்தர்கள் முடிச்சாச்சு ஓகேங்களா ஸோ குப்தர்கள் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் அரசர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இதுக்கப்புறம் அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிட்ட்சர்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அடுத்த அடுத்த பாட்டில் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் தென் முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அடிக்கடினுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அதிகமான வீடியோஸ் போட போகிறேன் ஸோ எக்ஸாம்ஸ் கூட வரப்போகுது இல்லையா அதனால நம்மளும் வந்து சிலபஸை முடிச்சாகணும் இல்லையா சோ so கண்டிப்பா exams ல முடிச்சிடலாம் நீங்க வந்து நம்ம தொடர்ந்து நம்ம channel அ போதுமானது ஓகேவா வா and கீழ வந்து பாத்தீங்கன்னா description ல telegram channel ஓட link வந்து வச்சிருக்கேன் so அந்த telegram channel எல்லாருமே join பண்ணிக்கோங்க and நம்ம இந்த குப்தர்கள் முடிச்சதுக்கு அப்புறமா அதுல வந்து quiz வந்து போட்டுருவோம் okay ங்களா already டெல்லி சுல்தான் quiz நான் போட்டிருக்கேன் சோ அத பாக்காதவங்க போய் அத பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ எல்லாரும் நல்லா படிங்க மக்களே எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இப்போ உங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் பார்வதி டாட்டா <clears> Thank <throat> you.